பழனி. ஐயா. கிழக்க இருந்துதான். சரிங்க. ஐயா காப்பாத்துங்க ஐயா. அங்க படுக்க வைங்க. நீங்க எல்லாரும் தள்ளி நில்லுங்க. விஷப்பாம்புதான், அதுல சந்தேகமே இல்லை. வைத்தியர் ஐயா, நீங்க தான் என் புருஷனை காப்பாத்தணும். விறகு வெட்டுறதுக்காக காட்டுக்குள்ள போனாரு. என்ன கடிச்சதுன்னே தெரியலங்க ஐயா. மூச்சு பேச்சு இல்லாம கிடக்கும் போதுதான் பார்த்தோம். தெரியும், நீங்க தைரியமா இருங்க. பழனி ஐயா, நீ போய் அந்த மருந்து எடுத்துட்டு. சரிங்க. கொடூர விஷம்தான் இது, நாகப்பாம்புதான். எனக்கு அதுல எந்த சந்தேகமும் இல்லை. முயற்சி பண்ணி பார்க்கலாம். கொடூர விஷம் உள்ள பாம்புகள் வாழ்ற இடம் தான் அது. கொஞ்சம் தாமதமா கொண்டு வந்திருந்தா இவனை எதுவும் பண்ணிருக்க முடியாது. ஓம் சிவ ஓம் சுவாஹா, ஓம் சிவ ஓம் சுவாஹா. இத அவரை குடிக்க வை. சரிங்க. அந்தி பொழுதாகியும் நீ வராததால இன்னைக்கு நீ வரமாட்டேன்னு நான் மனசுக்குள்ள இப்பதான் நினைச்சேன். பயணம்லாம் எப்படி இருந்துச்சு? அந்த பழனியாண்டவர் புண்ணியத்துல போன காரியம் எல்லாமே நல்லபடியா நடந்துச்சு. டெலிகிராம் கையில கிடைக்கும் போது ஜொரோனு மட்டும் தான் எழுதி இருந்தது. போய் பார்க்கும் போது தலைவரோட பொண்டாட்டி கொஞ்சம் கவலைக்கிடமா தான் இருந்தாங்க. மருந்து கொடுத்ததுக்கு அப்புறம் நல்லா மாற்றம் தான். பத்தியம் பாத்துக்குங்கன்னு நான் அவங்க கிட்ட சொல்லிட்டேன். அது ரொம்ப நல்லதா போச்சு. நான் வர நேரத்துல கொஞ்சம் பணம் கொடுத்தாங்க, தரட்டுங்களா? வேண்டாம், அது உங்ககிட்டயே இருக்கட்டும். நாம இந்த ஊர்ல ஆரம்பிச்ச நம்ம நாட்டு வைத்தியம் இன்னைக்கு புதுக்கோட்டை ராஜா வரைக்கும் தெரிஞ்சிருக்கு. எல்லாம் கடவுளோட புண்ணியம், வேற என்ன சொல்ல. ஆஸ்பத்திரி ஆரம்பிக்கிற விஷயம் மந்திரி என்கிட்டயும் சொன்னாரு. நமக்கு என்ன உதவி வேணாலும் செஞ்சு தரேன்னு என்கிட்ட வாக்கு கொடுத்திருக்காரு. நம்ம நாட்டுக்கு அது ரொம்ப தேவை. கவலைப்பட வேண்டாம், எல்லாம் நடக்கும், எனக்கு சந்தேகமே இல்லை. எப்படியோ நீ இன்னைக்கு நம்ம ஊருக்கு வந்திருக்க. நாம ஒரு இடம் வரைக்கும் போக வேண்டியது இருக்கு. கீழக்கரையில் இருக்கிற மஸ்தான் வீடு வரைக்கும் போகணும். போலாங்க ஐயா. அவரு ரொம்ப கவலைக்கிடமா இருக்காரு. ஐயா அப்போ இங்க வரவங்க எல்லாரையும் இவன் பார்த்துப்பான். ஏன் சிஷியனாச்சே, பாரம்பரியம் இல்லைன்னாலும் அனுபவம் இருக்க, அதர வைத்தியத்துக்கு தேவை என்னப்பா? எது எப்படியோ, வைத்தியசாலைய மூட வேண்டாம். சரிங்க ஐயா.
அவெல்லாம் ஒரு வைத்தியம். இந்த பழனிக்கு என் ஒத்தாசையும் தேவையில்லடி. கால் காசுக்கு வழி இருந்திருந்தா ஒரு வைத்தியசாலையை நானும் ஆரம்பிச்சிருப்பேன். நானும் கண்டிப்பா பேயலாவண்டி. அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லா வித்தையும் எனக்கும் தெரியும். நீங்க இந்த மாதிரி பேசுறதெல்லாம் தப்பு. அவங்க நமக்கு எவ்வளவோ செஞ்சிருக்காங்க, அத மறந்துட்டு பேச கூடாது. சும்மா ஒண்ணும் இல்ல, எவ்வளவு வேலை செஞ்சிருக்கோம். இனிமே நான் எந்த நன்றியும் காட்ட போறது இல்ல. இப்படியே இருந்தோண்டு போய் காலம் பூரா நம்ம அடிமையா இருக்க வேண்டியதுதான், வேற வழியே இல்ல. அவங்களுக்கு அடிமையா இருந்து அவங்க சொல்ற எல்லா வேலையும் செஞ்சுட்டு இங்கே இருக்கிறதுக்கு இனிமே இந்த பழனியால எப்பவுமே முடியாது. நான் வேலை செஞ்சு இன்னொருத்தன் சம்பாதிக்கிறதுக்கு இனிமே நான் விடமாட்டேன். எக்கேடு கெட்டு போனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனா நான் ஜெயிச்சே ஆகணும். வைத்தியரையா, வைத்தியரையா, என்ன மருந்து தீந்து போச்சுனா வந்து வாங்கிக்கோன்னு வைத்தியர் ஐயா சொன்னாருங்கய்யா. இங்கே இரு, வந்துடுறேன். பாண்டியா, என்னாச்சு? அது கொலை பண்ணிட்டோம்னு சொல்றாங்க. பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்காக போலீஸ்காரங்க கொண்டு போயிட்டாங்க. ஊர்க்காரங்க சொன்னது நம்ம கொடுத்த மருந்துல விஷம் இருந்துதான். இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலங்கய்யா. அவ எங்க பாண்டியா? பழனி எங்க? பழனியோட விஷயத்த நான் பாத்துக்கிறேங்கய்யா. அவன் எங்க போய் ஒளிஞ்சாலும் நான் உனக்கு கண்டுபிடிச்சறேங்கய்யா. யாரு?
யார் நீங்க? சத்தம் போடமேரு. நான் தான் பழனி. விஷத்தை கொடுத்துட்டாங்கன்னு போலீஸ் தேடிட்டு இருக்காங்க. நீ என்னை எங்கேயாவது போலீஸ்ல காட்டு கொடுத்துருவேன்னு தான் பயந்துகிட்டே இருந்தேன். வைத்தியசாலையில வேலை செஞ்சுட்டு இருந்ததுனால போலீஸ் என்னை தேடிட்டு இருக்காங்க. நான் இந்த ஊரை விட்டு போறதுக்கு முன்னால உன்னை பார்க்கலான்னு தோணுச்சு. அதுக்காக மட்டும்தான் இங்க வந்தேன். எனக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் சொல்றத கேட்டினா உன் புருஷனை கொண்டு அந்த வைத்தியரை பழி வாங்குறதுக்கு நான் உனக்கு உதவி செய்யறேன். நீங்க இங்க இருந்து போயிடுங்க. போறேன். ஆனா அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சில விஷயங்களை எனக்கு சொல்ல வேண்டியிருக்கு. அதுக்கு இதுதான் சரியான நேரம். வா. வா. குடி காலம் மாறியது. வருடங்கள் பல சென்றன. வைத்தியசாலையும் நாகத்தம்மன் கோவிலும் அதை சுற்றியுள்ள நம்பிக்கையும் இரண்டு தலைமுறைகளுக்கு பிறகும் அதே நிலைமையில் உள்ளது. ஆனால் பகை மட்டும் மாறவே இல்லை, புதிய உருவத்தில் உடலெடுத்து உள்ளது.